சிறு தானியங்களை மதிப்பு கூட்டி விற்பது பற்றிய தொழில்நுட்பங்களை வழங்கி வரும் திருவண்ணாமலை மாவட்டம் அத்தியந்தலில் உள்ள சிறுதானிய மகத்துவ மையத்தின் தலைவர் மற்றும் பேராசிரியரான முனைவர் ஆ. நிர்மலா குமாரியின் கருத்துக்கள் நேற்றைய உழவே உலகு நிகழ்ச்சியில் இடம்பெற்றது. இதேபோல் இந்த மையத்தில் பயிற்சி பெற்ற கலசப்பாக்கத்தை அடுத்த மோட்டூரைச் சேர்ந்த விவசாயி கார்த்திகேயனின் கருத்துக்களும் இடம்பெற்றன. மதிப்பு கூட்டு பகுதியில் இடம்பெற்ற இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சி இன்றும் தொடர்கிறது. பார்த்து பலன் பெறுங்கள். உங்க ஊர் பகுதியில பொதுவா வந்து நெல்லு கரும்பு நிலக்கடலை போட்டுட்டு இருந்தாங்க. நீங்க ஒரு ஆள் இப்ப சிறுதானியம் அதிகம் போட்டு விதை உற்பத்தி பண்ணி எங்களுக்கு எல்லாம் கொடுக்கறத பார்த்துட்டு மத்த உங்க சக உழவர்களோட எண்ணம் எப்படி இருந்தது? உங்களை என்ன மாதிரி வந்து கேட்டாங்க? முதல்ல வந்து என்ன வந்து ஒரு பைத்தியக்காரன்ற கேள்வியே வச்சாங்க. அப்போ இன்றைக்கி அவங்களே சொன்ன அவங்களே சொல்லி அவங்கக்கிட்டே நான் சொன்னேன், இன்றைக்கி என்ன சொல்லிட்டீங்க, நாளைக்கு உன்னை வந்து பல பேர் சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு மாறுதலாக நடந்து விட்டது கதை. என்னாக்கா, நீ நாங்கள் இன்றைக்கி உங்களை சொன்னோம், இப்போ எங்களை வந்து பல பேர் சொல்லிட்டாங்க, அதனால் இப்போ அந்த பயிருக்கு நாங்கள் மாறிட்டோம். என்னாக்கா, உங்கள் விழிப்புணர்வு வீண் போகலை, இது மாதிரி பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு எளிமையான பயிராக தெரியுதுன்னு அவங்க வந்து. நெல் கூட இது வந்து ரொம்ப எளிமையான பயிர். நெல்லுக்கு வந்து அதிகமான கூலி ஆட்கள் தேவைப்படுது, தினமும் தண்ணி தேவைப்படுது. இது வந்து வானம் பார்த்த பயிராகவும் இருக்குது, இது வந்து அறுவடையும் எளிமையாக இருக்குது. இதில் வந்து பூச்சி தொல்லை, எலி தொல்லை, காட்டு பன்றி தொல்லை இதெல்லாம் எதுவுமே இல்லை. இதில் விதைக்கிறோம், ரெண்டாவது விளைஞ்சப்போ நெல் அறுக்கிற வண்டி விட்டு அறுக்கிறோம். இதுதான் ரெண்டு வேலை அவங்களுக்கு. இது வந்து நிறைய புரிஞ்சு போச்சுப்போ. இனி வந்து நிலங்கள் அதிகமாக 20 ஏக்கர் 15 ஏக்கருக்கு மேலே வச்சுங்கிறவங்களாம் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி பயிருக்கு தான் போயிருக்காங்க. என் கண்கூடால் பார்த்துருக்கேன். நான் சொல்லி நிறைய பேர் முதல்ல ஏற்றுக்கலை. அதாவது நான் ஏற்றுக்க வைக்கிற முறையை வந்து சொன்னேன், முதல்ல வந்து அதிகமாக போகாதீங்க, நான் சொன்னதாக கூட போகாதீங்க, கொஞ்சமாக முதல்ல செயல்பாட்டில் வாங்க, அது உங்களுக்கு வெற்றிகரமாக அமைஞ்சதுன்னா நீங்கள் நிறைய போங்க அப்படின்னு சொன்னேன். அதை மாதிரி சில விவசாயிகள் போட்டு பார்த்துட்டு அதை நெல் அறுக்கிற வண்டியில் அறுத்து பார்த்த பிறகு அவங்களுக்கு ஒரு தெளிவான முடிவு வந்தது. அது வந்து அவங்களுக்கு அது மாதிரி ஆன பிறகு இன்றைக்கி வந்து நிறைய விவசாயிகள் 10 ஏக்கர் 20 ஏக்கர் 50 ஏக்கர் வரைக்கும் கூட பயிர் பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து விதை கேட்டிருக்காங்க, திருவள்ளூர் மாவட்டத்துலேருந்து 75 ஏக்கர் ஒரே ஆள் பயிர் பண்ண போகிறேன், எனக்கு வரகு விதை வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து நான் விதையை இப்போ நேற்று கேட்ட கேள்வி அது. அது வந்து நான் உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அந்த 75 ஏக்கர் போடணும்னு ஒரு ஆர்வம் வந்தது பாரு. அதை பற்றி நான் சந்தோஷப்படுறேன். இன்றைக்கி வந்து லேபர் பிரச்சனையை இல்லாமல் பயிராக போயிருக்கு இல்லையா. நீங்கள் இப்போ சொல்கிறப்போ ஒன்று சொன்னீங்க, அறுவடைக்கு நெல் அறுக்கிற இயந்திரத்தையே பயன்படுத்தலாம் அப்படின்னா, அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ 1 ஏக்கரா நீங்கள் சாமையோ அல்லது வேறு சிறுதான பயிரோ போட்டால் ஆள் வச்சிங்கன்னா எத்தனை நாள் தேவைப்படும், இயந்திரமாக இருந்ததுன்னா எத்தனை மணி நேரத்தில் அறுப்பாங்க, உங்களுக்கு எவ்வளோ செலவாகும்? ஆள் வச்சு அறுத்தோம்னாக்கா அறுக்கும்போது 20 ஆள் தேவைப்படுது. ஒரு ஆளுக்கு லேபர் வந்து 200 ரூபா. இயந்திரம் அறுக்கும்போது 1.5 மணி நேரம் இல்லைன்னாக்கா 2 மணி நேரத்துக்குள்ளே முடிஞ்சிடுது. பயிரை பொறுத்துருந்து அது விளைச்சலை பொறுத்துருந்து அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு 3000 ரூபாயில் முடிஞ்சிடுது அறுவடை செலவு. நமக்கு வந்து தானியம் நேரடியாக வந்து கைக்கு வந்துடுது. இது வந்து லேபர் வச்சு அறுக்கும்போது அதை கொண்டு போய் களத்தில் சேர்க்கணும், களத்தில் இருந்து டிராக்டரை விட்டு பணம் ஓட்டி அதை உதடி எடுக்கும்போது 3 பங்கு செலவு அதிகமாக. அந்த செலவினம் வந்து நெல் அறுக்கிற வண்டியில் அறுக்கும்போது அந்த செலவினம் குறைஞ்சி போகுது. அதனால் நமக்கு செலவு இல்லாமல் லேபரையும் இல்லாமல் போயிடுது. அதுதான் பெரிய விஷயம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இப்போ நீங்கள் என்னென்ன தானியெல்லாம் சிறுதானியம் பயிர் வைக்கிறீங்க? சாமை, திணை, வரகு, குதிரைவாளி, பனிவரகு, காடைக்கண்டி, இது மாதிரி 6 வகையான தானியத்தை பண்ணுறீங்க. இப்போது நீங்கள் எங்ககிட்ட வந்து கேழ்வரகு வாங்கிட்டு போனப்போ இந்த வெள்ளை ராகி இருக்குதே அப்படின்னு சொல்லி சொன்னோன்னையும் நீங்கள் ரொம்ப ஆர்வமாக அந்த வெள்ளை ராகி வாங்கிட்டு போனீங்க. பொதுவாகவே வந்து ராகி சாப்பிட்றவங்க இந்த சிகப்பு ராகி, நம்ம இப்போ பார்க்குற இந்த ராகி தான் சாப்பிட்றாங்க. நீங்கள் வெள்ளை ராகியை வந்து எந்த நோக்கத்தோடு வாங்கிட்டு போனீங்க? இப்போ அதோட நிலவரம் எப்படி இருக்குது? அது வந்து எனக்கு வந்து அது வந்து பார்க்கும்போது முதல்ல வந்து ஒரு வித்தியாசமாக தெரிந்தது. ஏன்னாக்கா நம்ம பக்கத்தில் எல்லாமே இது வரைக்கும் சிகப்பு ராகி தான் இருந்தது. வெள்ளை ராகின்னு போது நம்ம வந்து அதை கொண்டு போய் அதிகமாக பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் கொண்டு போய் பயிர் வச்சேன். அது நமக்கு வெப்பத்தில் அதிகமாக வரமாட்டிருக்கு, வெப்பம் அதாவது உஷ்ணம் அதிகமாக இருந்தால் அந்த பயிர் வரமாட்டிருக்கு. பனி மழை இது ரெண்டும் தேவைப்படுது, அதுதான் அந்த காலகட்டத்தில் தான் அது விளையுது. அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு இதில் வந்து போன வருஷம் ஒரு 1 சென்ட் அளவுக்கு பண்ணும்போது
அதனுடைய மூன்று முறை அதுக்கு அறுவடைக்கு வந்தது. மூணு முறைனாக்கா முதல் வர்றது ஒரு மேலே ஒரு கதிர், அந்த கதிர் அறுவடை பண்ண ஒரு 15 நாள்லேயே இடை கனவுல வரக்கூடிய ஒரு அறுவடை. ரெண்டாவது மூணாவது வந்து அடியோடு அறுத்துட்ட பிறகு மருதாம்பு ஒரு அறுவடை, அது வந்து ஒரு மாதத்தில் வந்துடுது. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் நீங்கள் சொல்கிறபடி என்னென்னா, நம்ம ராகியை வந்து பொதுவாக மானாவாரியாக போடுறப்ப ஆடிப்பட்டத்துலேயும் போடலாம், புரட்டாசி பட்டத்துலேயும் போடலாம். ஆனால் இந்த வெள்ளை ராகி கோ 9 ரகம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆடிப்பட்டத்தை காட்டிலும் புரட்டாசி பட்டத்தில் போட்டோம்னா நமக்கு சரியாக இருக்கும். ஒரு மிதமான வெப்பம், கொஞ்சம் பனி, நமக்கு ஐப்பசி கார்த்திகை வர்றப்போ ஒரு பனின்னு நல்லாயிருக்கும். அது வகையில் சந்தோஷம். இப்போ நீங்கள் இவ்வளோ நாளாக சிறுதானியம் போட்டுட்ருக்கீங்க, இப்போது உங்களை பார்த்து நிறைய விவசாயிகள், உங்கள் பக்கத்து ஊரில் இருக்கிற விவசாயிகள் எல்லாரும் போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் எல்லாரும் எப்படி தனித்தனியாக செஞ்சுட்டு இருக்கிறீங்களா, இல்லை ஒரு குழுவாக இயங்கிட்டு இருக்கீங்க? நாங்கள் ஒரு 15 பேர் ஒரு குழுவாக இயங்கிக்கிட்டு இருக்கோம். எங்கள் குழு பேர் வந்து ஸ்ரீ காமாட்சி அம்மன் சிறுதானிய உற்பத்தியாளர் சங்கம். ஸோ இதுதான் உங்களுக்கு காமாட்சி அம்மன். இதுங்கிறது நீங்கள் திருவண்ணாமலையில் இருக்கிறீங்க, ஏன் காமாட்சி அம்மன் பேர் வச்சுருக்கீங்க? என் வீட்டு குலதெய்வமே எனக்கு வந்து அந்த காமாட்சி. ரொம்ப சந்தோஷம். இதில் வந்து என்ன வந்து இது வந்து தெளிவாக உங்ககிட்ட பேசணும்னா, இந்த ஊக்கத்தை உண்டாகினதே அந்த அம்மாள் அருளால் தான். நம்ம ரொம்ப சந்தோஷங்க. நீங்கள் நல்லா சிறப்பாக போயிட்டுருக்கு. இப்போ வந்து நீங்கள் நல்லா விதை உற்பத்தி பண்ணுறது இதை எல்லாத்தையும் பார்த்து தான் உங்களுக்கு நாங்கள் இந்த 17 உங்களுக்கு இயந்திரங்களை கொடுத்தோம் இல்லைங்களா. நம்ம டேனிங்கிற நம்ம தமிழக அரசோட திட்டத்தில் வந்து உங்களுக்கு கொடுத்தோம். அதாவது இந்த தானியத்திலிருந்து அரிசி எடுக்கிறது, மாவாக்குறது, அடுத்து வந்து நம்ம அந்த முறுக்கெல்லாம் செய்கிறதுக்கு மாவு செய்கிறது, நல்லா பேக்கிங் பண்ணுறது, இந்த இயந்திரங்கள்லாம் கொடுத்தோம். ஆமாம், முதல்ல கொண்டு கொடுத்தோம். இப்போ அதோட உபயோகம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. நல்லா போயிட்டு இருக்குன்னாக்கா, இன்னைக்கு வந்து நேற்று கூட ஒரு ஃபார்மர் வந்து எனக்கு சத்து மாவு தேவை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து என்ன பண்ணு, எல்லாமே நம்மக்கிட்ட எல்லாமே இருப்பு, கையிருப்பு இருக்கு. அவங்களுக்கு தேவைப்படுது ஒரு 30 கிலோ கேட்டாங்க. அதில் 2 கிலோ போட்டு அது அவங்க கண்ணத்துலேயே வறுத்து அவங்க கண்ணத்துலேயே மாவு அரைக்கிற மிஷினில் அரைச்சி சத்து மாவு மிக்ஸ் பண்ணுற மிஷினில் கொட்டி அவங்க கண்ணத்துலேயே பார்வையிலே அதை வந்து எப்படிலாம் எவ்வளோக்கு எவ்வளோ நாட்டு சர்க்கரை சேர்க்குறோம் அதெல்லாம் செஞ்சு அந்த மாவில் நாட்டு சர்க்கரையை மிக்ஸ் பண்ணி அதை மறுபடியும் எடுத்து மாவு அரைக்கிற மிஷினில் போட்டு மறுபடியும் அரைக்கிறோம். ஏன்னாக்கா நாட்டு சர்க்கரை வந்து கட்டிக்கிட்டியாக இருக்கும். அதை வந்து அதில் கலந்த பிறகு நிறைய பேர் கேள்வியை எழுப்புகிறாங்க, என்னென்னா இவ்வளோ கட்டிக்கட்டியாக இருக்குது வெள்ளமா இது அப்படின்னு கேட்குறாங்க. அதே நாம் என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி மாவு அரைக்கிற மிஷினில் மறுபடியும் பெரிய ஹோல்ஸ் போட்டு ஜனடியை போட்டு போட்டோம்னாக்கா நைஸாக வந்துடுது அந்த வெள்ளமெல்லாம். ஓ, இப்போ நீங்கள் சத்து மாவு செய்கிறீங்க நம்ம இந்த சிறுதானியத்தை வச்சு, என்னென்னலாம் நீங்கள் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் வந்து இப்போ செஞ்சிட்ருக்கீங்க? சத்து மாவு பண்ணுறோம், ரெண்டாவது திணை இலை வந்து அதிர்ஷ்டம் பண்ணுறோம், திணை லட்டு பண்ணுறோம், சாமை முறுக்கு பண்ணுறோம், வரகரிசிலையும் முறுக்கு பண்ணுறோம், சாமை அரிசியில் சீடை பண்ணுறோம், இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் பண்ணுறோம். இதில் வந்து பிஸ்கட் ஐட்டமும் பண்ணலாம், அது வந்து இன்னும் நமக்கு பண்ணுற முறை தெரியல, அது வந்து அதுக்குண்டான பயிற்சியை பெற்றுட்டாக நம்ம அதை பண்ணலான்ற ஒரு ஆர்வத்தில் இருக்கேன். இப்போ நீங்கள் பண்ணுற இந்த திணை லட்டு முறுக்கு இதெல்லாம் வந்து எங்கே, உங்கள் ஊர் பகுதியில் கலச பகுதியிலேயே விற்றுறீங்களா, எங்கே வந்து இதை விற்பனை பண்ணிகிட்ருக்கீங்க? நம்ம இடத்துக்கு வர்றவங்களுக்கு முதல்ல ஒரு புதுசாக ஒரு வராரு அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஒரு திணை லட்டு கொடுப்போம். அது ஒரு பீஸு கொடுத்து அதை சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு அதை சாப்பிட்ட உடனே அதை உணர்வு அவங்கள வந்து என்ன தோணுதுன்னு அதை மறுபடியும் அதை வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை கொடுக்குது. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட் இருக்குது. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே ஒரு பீஸ் ஒரு பாக்ஸ் வாங்கிக்குவாங்க, 1/2 கிலோ 1 கிலோ அப்படி மாதிரி வாங்கிக்குவாங்க. இதை எடுத்துன்னு போய் அவங்க என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் அவங்க சொந்தம் பந்தம் அப்படின்னு கொடுக்கும்போது அவங்க சாப்பிட்டு இது எங்கே வாங்கினீங்க அப்படின்னு அவங்கள கேள்வி கேட்கும்போது இந்த இடத்துல வாங்கணும் அப்படின்னும் போது மறுநாள் பார்த்தா அவங்க ஓடி வருவாங்க இந்த பொருளை வாங்கிறதுக்கு. அப்படி வாங்கும்போது எனக்கு தினசரி ஒரு 5 கிலோலேருந்து 10 கிலோ வரைக்கும் இந்த திணை லட்டு விற்கிதுங்க. ஆமாம், இந்த மதிப்பு கூட்ட பொருள் நீங்கள் பண்ணுறீங்களா, யார் பண்ணுறாங்க? நானும் எங்கள் வீட்டில் 2 பேரும் தான் நாங்கள் பண்ணுறோம். உங்கள் வீட்டம்மாவும் செய்கிறாங்க, ஏன் உங்கள் வீட்டம்மாவும் கூட்டிகிட்டு வரல? கூட்டின்னு வரலாம், நாம் வந்து வேற மாதிரி நினைச்சோம். அடுத்த முறை நீங்க நிகழ்ச்சிக்கு வர்றப்ப உங்க வீட்டு அம்மாவையும் கூட்டிட்டு வரணும். உங்களுக்கு எல்லா உதவிகளும் பண்ணி இந்த பொருட்கள் எல்லாம் செய்யறாங்க, நீங்க விற்பனைக்கும் லாபம் பெறதுக்கும் பண்றாங்க. இந்த மாதிரி சமயத்துல அவங்களும் இங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு விழிப்புணர்வு தகவல் தொடர்பு எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா. உங்க வீட்டு அம்மா ஒண்ணுனா, எங்க வீட்டு அம்மாவுக்கு இந்த இயந்திரங்கள்ல அனைத்துமே இயக்க அவங்களுக்கு கத்து கொடுத்துட்டேன். அதை வந்து நாம் இல்லைன்னா கூட அவங்க எது நம்மளை எதிர்பார்க்காத வரவங்களுக்கு இயந்திரத்தை ஆன் பண்ணி இந்த தானியங்கள்லாம் அரைச்சி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துட்டேன்.
இதில் அவங்க வந்து நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு நல்ல நம்ம இல்லை நம்ம ஆட்டும் நம் அவங்க எங்கே நம்ம வீட்டுக்காரர் எங்கன்னா வெளியில் போயிட்டால் கூட வரவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் அதை ரெடி பண்ணி கொடுக்குற தைரியம் அவங்களுக்கு வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா உங்களை வந்து பயிற்சி கொடுத்து பண்ணுறதை விட வீட்டில் இருக்கிற பெண்களுக்கும் நம்ம வந்து வேலை வாய்ப்பும் கொடுத்து அவங்களுக்கு ஒரு தைரியத்தையும் அவங்களுக்கு ஒரு தற்சார்பு தன்மையும் தர்றது ரொம்ப பெரிய விஷயம். இப்போ உங்கள் இந்த சிறுதானியத்திலேருந்து செய்யக்கூடிய மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை நீங்கள் சென்னை அளவுக்கு அனுப்புகிறதா நாங்கள் கேள்விப்பட்டோம். இப்போ எந்த மாதிரி ஊர்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த பொருட்களை அனுப்பிச்சிட்டு இருக்கீங்க? இங்கே வந்து முதல் வருஷத்தில் வந்து பொருட்கள் நிறைய இருந்தது. அப்போது வந்து மக்கள் வந்து வாங்க வரல. அப்போது என்ன பண்ணோம், பெரிய பெரிய வியாபாரியை பிடிச்சி மொத்தமாக வந்து சென்னை, சேலம், கோயம்புத்தூர், பாண்டிச்சேரி இப்படி கொடுத்தோம். இப்படி கொடுத்து பொருளை வந்து செலவழித்தோம். அப்போது வந்து நான் அப்போ சிந்தித்து யோசனை பண்ணேன், ஏன்னாக்கா இங்கே உற்பத்தி பண்ணி வெளியில் போய் சாப்பிட்றது இங்கே மொத்தம் இங்கே இருக்கிற கிராமத்துக்கு மக்கள் சாப்பிட்டு பயன்பட்டால் தான் நம்ம வந்து அவங்க அதுக்கப்புறம் பயிர் வைக்க வருவாங்க அப்படின்ற உணர்வுக்கு நம்ம வந்து ஒரு முறை வந்து சிறுதானிய உணவு திருவிழா ஏற்பாடு பண்ணி இப்போ நம்ம பண்ணோம். அப்போ வந்து நாலு வகையான உணவுகளை தயார் பண்ணி கொடுத்துப்போ அவங்க அதை வந்து சாப்பிட்டு பிறகு இப்படிப்பட்ட உணவு நாமெல்லாம் மறந்துட்டு போயிட்டு இருக்குமே அப்படின்ற எண்ணம் நோக்கி மறுபடியும் இதை வந்து மறுநாள் மறுநாள் வாங்க ஆரம்பித்தாங்க. இதை வந்து இங்கே செஞ்சு காமிச்சதெல்லாம் பார்த்து இதை மாதிரி தான் செய்யணும்னு நான் சொல்லி கொடுத்தது அவங்களும் நேராக செஞ்சுட்டு இன்றைக்கி வந்து ஒரு கிலோ ஒரு கிலோ வாங்கினவங்களும் அஞ்சஞ்சு கிலோ பத்து கிலோ வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. கார்த்திகேயன், நீங்கள் வந்து நீங்கள் செய்து லாபம் பெற்றதை விட நம்ம ஊரில் இருக்கிறவங்க நம்ம பக்கத்தில் இருக்கிற மக்களும் சாப்பிடணும்னு நினச்சி உங்களோட சமுதாய எண்ணத்தையும் உங்களோட இந்த நல்லெண்ணத்தையும் நாங்கள் ரொம்ப பாராட்டுறோம், ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு மேற்கொண்டு இந்த சிறுதானியத்தில் என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு ஆசையோ அல்லது அபிப்பிராயமோ இருக்குது? மேற்கொண்டு என்னென்னாக்கா இந்த சிறுதானியத்தில் வந்து மக்கள் வந்து அவல் கேட்குறாங்க. அவல் கேட்கும்போது இதை வந்து நமக்கு தெரியாது, இதுக்கு உண்டான பயிற்சி கிடைக்கணும். பயிற்சி கிடைச்சால் மட்டும் போதாது, இதுக்கு உண்டான இயந்திரங்களும் தேவைப்படும். இது இருந்தால் தான் நம்ம வந்து அந்த அவல் தயாரித்து மக்கள் கேட்கறத பூர்த்தி மக்களுடைய எண்ணத்தை பூர்த்தி பண்ண முடியும். ஆமாங்க, இப்போ அவல் தயாரிக்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அவலாக நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஊட்டச்சத்து இன்னும் அதிகமாகுது. நம்ம அரிசியாக்கி வேறு பதார்த்தங்கள் செய்து சாப்பிட்றத விட சிறுதானிய அவல் சாப்பிட்றப்போ நமக்கு அந்த நார்ச்சத்தெல்லாம் அதிகமாக உடம்பு கிடைக்குது. அவசியம் உங்களோட கோரிக்கையை நாங்கள் வந்து கணக்கில் வச்சுட்டு இந்த சிறுதானிய அவல் பண்ணுறதுக்குரிய பயிற்சி, அதுக்குரிய இயந்திரங்கள் எங்கே கிடைக்கும், என்ன செய்யலாங்கிறத நிச்சயம் நாங்கள் அதுக்குரிய ஆவணம் செய்யணும். இப்போது இந்த இதை வந்து இப்போ வெளிநாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்குரிய பயிற்சி வந்து உங்களுக்கு தேவைப்படுதா? நீங்கள் அந்த ஆர்வத்தோடு இருக்கீங்களா? என்ன செய்யலான் இருக்கீங்க? நான் வந்து வெளிநாடுக்கு கொடுக்கறதோட முதல்ல நம்ம மக்களை நாம் காப்பாற்றணும். அப்படி நம்மளுக்கு மிஞ்சின பிறகுதான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும். ரொம்ப சந்தோஷம். இப்போ உங்களுக்கு உங்கள் குழந்தைகள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்ன செய்யிட்டு இருக்காங்க? நம்ம பிள்ளைகள்லாம் வந்து வெளியில் சென்னையில் இருந்தாங்க. நம்ம வந்து இந்த தொழில் நம்ம வளர்ச்சி பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அங்கே போய் ஒருத்தர்கிட்ட வேலை செய்கிறது கூட நம்ம தாய் தகப்பனாக கூட இருந்து இந்த வேலையை ஊக்கமாக பண்ணோம்னா நமக்கு ஒரு குடும்பத்தோட குடும்பம் ஒற்றுமையாக இருக்கலாம், ஒன்றோடு இருந்து நம்ம வந்து இதில் மேலும் வளரலான்ற ஒரு நோக்கத்தால் எங்கள் பெரிய பையன் சென்னையிலேருந்து இப்போ வந்து நமக்கு எனக்கு உறுதுணையாக வந்து வர்றதுக்கு முடிவு பண்ணிவிட்டு வேலை வர்றதுக்காக இருக்கிறான். சின்ன பையன் என்னோட தான் இருக்கிறான். அவன் வந்து என்னன்னாக்கா எனக்கு தேவைப்பட்ட பொருள் இங்கே இருக்குது போய் வாங்கின்னு வந்தாக்கா போய் வாங்கின்னு வருவான். இங்கே இருக்குதுன்னு அவனையும் தேடி வந்து இங்கே இருக்குதாம்பா இது வாங்கிக்கலாமா அப்படின்னு கேட்பான். அது வந்து இப்போது அவன் எனக்கு வந்து உறுதுணையாக தான் இருக்கிறான். அதை பார்த்துட்டு பெரிய பையனும் வந்து நமக்கு உறுதுணையாக வர்றதுக்கு அவனை முடிவு பண்ணிட்டான். ஸோ உங்களை குடும்பத்தோடு ஒன்றா இருக்க வச்சதுக்கு இந்த சிறுதானியத்துக்கு நீங்கள் வந்து ரொம்ப நன்றியோடு இருக்கிறீங்க இல்லையா? எல்லா வகையான பொருட்களையும் செஞ்சு இப்போ நீங்கள் கடைசியாக நம்ம சிறுதானியம் இதுவரைக்கும் விளைவிக்காத உழவர் மக்களுக்கும் உங்கள் உழவர் நண்பர்களுக்கும் என்ன சொல்லலான்னு ஆசைப்படுறீங்க? இந்த நிகழ்ச்சி மூலம் நீங்கள் வந்து நம்மளோட சக உழவர்களுக்கு என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? எல்லா விவசாயிகளும் வந்து முதல்ல தன் குடும்பத்துக்கு தேவையான அளவு உற்பத்தி பண்ணி சாப்பிட்டு அதனுடைய நாமம் முதல்ல நோய் இல்லாமல் வாழ கற்றுக்கணும். ரெண்டாவது அதுக்கு அப்புறம் அதிகமாக பண்ணி மக்களை காப்பாற்ற வழியை தேடணும். இதுதான் என்னுடைய கோரிக்கை. இதில் இன்னொரு இது, இந்த இயந்திரங்கள்லாம் வந்து முதல்ல பழுது அடையும் போது கம்பெனிக்காரர்களை கூப்பிட்டாக்கா உரிய நேரத்தில் வந்து பழுது சரி பண்ணி கொடுக்க வர்றதில்லை. அப்படி வந்தாலும் ஒரு ரூபா செலவாகுதுன்னா அதை 10 ரூபா அளவுக்கு கொண்டு போகிறாங்க அவங்க. இந்த இயந்திரத்தை வந்து பழுது நீக்கிட்ட நான் அவங்கக்கிட்ட அவங்க பழுது பார்க்கும்போது நேரடியாக கண்ணோட பார்க்கும்போது நாமளே இதை பண்ணா என்ன அப்படின்னு நாமளே இப்போ வந்து இயந்திரத்தை பழுது பார்த்துட்டோம். நாமளே வந்து மற்ற இயந்திரம் வச்சுங்கிறவங்களுக்கும் இங்கேருந்து கைபேசி மூலியமாக என்ன பிரச்சனைன்னு சொன்னாக்கா எந்த இடத்துல பிரச்சனை எங்கே எப்படி இருக்குது அங்கே பொருள்
கழட்டி பாருங்க இங்கே கழட்டுங்க இதே பண்ணுங்க அப்படி பண்ணுங்க சொல்லும்போது அவங்க அப்படியே கேட்டுறாங்க இங்கே தான் ஃபால்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு உண்டான மாற்று வழியை நாம் சொல்கிறோம் அதே மாதிரி செஞ்சு அவங்களும் அவங்களே அவங்க இயந்திரத்தை வந்து சரி பண்ண முடிவு பண்ணிடுறாங்க நேற்று கூட அந்த மாதிரி ஒரு இயந்திரம் இங்கேருந்தே ஃபோன் மூலயமாகவே பேசி அதை சரி பண்ணி கொடுத்தேன் அவங்க நல்லா ஓடுது இன்றைக்கி காலையிலேருந்து ஓடுது நல்லா ஓடிக்கிறாங்க விவசாயிகள் வந்து மனிதனாக பிறந்தால் மட்டும் போதாது மனிதனாக பிறந்தால் மண்ணில் உழைச்சி விவசாயம் செய்யணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை ரெண்டாவது தான் விளைவித்த பொருளை தானே மதிப்பு கூட்டி விற்று வியாபாரி ஆகணும் ரெண்டாவது கொள்கை மூணாவது வந்து இந்த விவசாயத்தில் ஏதாவது ஒரு புதிய தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சி அது உள்ளே புகுத்துனா அவங்க ஒரு விஞ்ஞானி ஆகணும் நான்காவது வந்து நான் வந்து இந்த இயற்கை சார்ந்த ஒரு பாடலெலாம் எழுதுகிற ஒரு கைவந்த கலை ஐந்தாவது வந்து எனக்கு ஒரு ஆன்மீக வழி அந்த ஆன்மீகத்தில் எனக்கு எல்லாமே இந்த ஐந்திலும் வந்து வெற்றி கண்டிருக்கேன் இது வந்து இதுவே எனக்கு போதும் இதுக்கு மேலே எனக்கு அதிகமாக தேவையில்லை இதுவே வாழ்நாள் கழிச்சா போதுன்ற ஒரு அது எப்படி நாங்கள் உங்களை அப்படியே விடுறது நீங்கள் அழகாக பாடுவேன்னு சொல்லியிருக்கீங்க எங்களுக்கு விவசாயம் சம்மந்தமாக ஒரு பாட்டு சொன்னீங்கன்னா தானே இந்த நிகழ்ச்சி நல்லா நிறைவு பெற்றதாக இருக்கும் பாடுங்க நான் முதல் முதல்ல எழுதின ஒரு பாட்டு இது வந்து மக்கள்லாம் கேட்கணும் உங்களுக்காக நீங்கள் வேண்டுதலுக்காக நீங்கள் கேட்டதே ஒரு இதுக்காக பாடுறேன் இது வரைக்கும் ஒரு 47 பாடல் இருக்குது முதல் எழுதின பாடல் மட்டும் பாடுறேன் இந்த 47 பாடலோட நிறுத்தலை நான் வந்து 100 பாடல் எழுதி இது வந்து ஒரு புத்தகமாக வடிவமைக்கல இருக்கேன் இப்போ வந்து முதல் பாடல் பாடுறேன் இந்த பாடலெல்லாம் வந்து பாடும்போதே நான் எழுதும் பாடலெல்லாம் வந்து பாடும்போதே அதனுடைய கருத்துக்கள் எளிமையாக புரிஞ்சிடும் விவசாயிகளுக்கு விவசாயிகளை பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே கேட்குறவங்களுக்கு எல்லாருக்குமே எளிமையாக புரிஞ்சிடும் அப்படி ஒரு பாடல் மேடம் உங்ககிட்ட ஒரு கேள்வி நம்ம உடம்பு உஷ்ணமாயிட்டாக்கா என்ன சாப்பிட்டாக்கா உஷ்ணம் குறையும் நமக்கு உஷ்ணமாக இருந்ததுன்னா முதல்ல கம்பு சாப்பிட்டோம்னா உஷ்ணம் வந்து குறையும் அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த சிறுதானியங்களில் எப்படி செஞ்சு சாப்பிட்றோங்கிறதும் இருக்குது ஒரு பொருள் வந்து அதுக்குரிய தன்மை வந்து நீங்கள் கூட எந்தெந்த பொருள்களை சேர்க்குறீங்களோ அதுக்கேற்ப மாறும் மோர் போட்டு சாப்பிட்டோம்னா அதுக்கு ஒரு தன்மை இருக்கும் இதே தயிர் போட்டு சாப்பிட்டீங்கன்னா ஒரு தன்மை இருக்கும் இல்லை நம்ம புளி அல்லது எலுமிச்சை சாதமாக ஒரு கலந்த சாதம் செய்தீங்கன்னா ஒரு இது இருக்கும் ஆனால் பொதுவாகவே சிறுதானியங்கள் வந்து நம்ம வயிற்றுக்கும் சரி செரிமானம் பண்ணுற இடத்துலையும் ஒரு குளுமைத்தன்மையும் இப்போ எல்லாருமே இப்போ சொல்லிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா சின்ன பிள்ளைக அல்லது அந்த 20-25 வயசில் இருக்கிற இளைஞர் இளைஞர்களை கேட்டால் கூட எங்களுக்கு வந்து ஏப்பம் வருது செரிமானம் ஆகலை அப்படிலாம் சொல்கிறாங்க இதுக்கு காரணம் வந்து அமிலத்தன்மை உருவாக்கக்கூடிய பொருட்களை வந்து சாப்பிட்றது தான் ஆனால் இந்த நம்ம சிறுதானியங்கள் பொதுவாகவே வந்து அமிலத்தன்மை இல்லாமல் காரத்தன்மை உள்ள பொருட்கள் நீங்கள் சிறுதானியம் எது சாப்பிட்டாலுமே குளிர்ச்சின்னு சொல்கிறத விட வயிற்றில் வந்து இந்த அமிலத்தன்மையை கட்டுப்படுத்தி நமக்கு வந்து இந்த ஒரு புளிச்ச ஏப்பம் செரிமானம் ஆகாத தன்மை இதெல்லாம் வந்து நமக்கு சரியாயிரும் நான் வந்து இந்த பாடலில் வந்து முதல் வரி இளநீரை வச்சு தான் எழுதியிருக்கேன் கூர்ந்து கவனிங்க உடம்பு சூடு தனியாக இளநீர் பருகணும் நாம் அதை பருகணும் இந்த பூமி வெப்பம் தனியாக மரம் செடிகளை வளர்க்கணும் இந்த பூமி வெப்பம் தனியாக மரம் செடிகளை வளர்க்கணும் மழை நீரை சேமிக்க முயலணும் நாம் முயலணும் அதை மண்ணுக்குள்ள பாதுகாத்து வைக்கணும் அதை மண்ணுக்குள்ள பாதுகாத்து வைக்கணும் நிலத்தடி நீரை உயர்த்த வழி வகுக்கணும் நம்ம வழி வகுக்கணும் அதை பகிர்ந்து பகிர்ந்து பயிர்களுக்கு கொடுக்கணும் அதை பகிர்ந்து பகிர்ந்து பயிர்களுக்கு கொடுக்கணும் நீர்மறைய நீர் பாய்ச்ச தெரியணும் நமக்கு தெரியணும் அந்த நீரை சிக்கனமாக பயன்படுத்த புரியணும் அந்த நீரை சிக்கனமாக பயன்படுத்த புரியணும் வளர்ந்த பயிர் தலையை ஆட்டி ஆட்டி அது நம்மை வணங்கணும் அது நம்மை வணங்கணும் அதை பார்த்து பார்த்து நம்ம மனநிறைவு அடையணும் அதை பார்த்து பார்த்து நம்ம மனநிறைவு அடையணும் விஷத்தை ஊற்றி பயிர் வளர்ப்பதை தவிர்க்கணும் நம்ம அதை தவிர்க்கணும் அதை நஞ்சில்லா தானியமாக அறுக்கணும் அதை நஞ்சில்லா தானியமாக அறுக்கணும் பழைய கூழ் கஞ்சி மோர் குடிக்க பழகணும் நம்ம பழகணும் அந்த குளிர்பானம் குடிப்பதையே தவிர்க்கணும் அந்த குளிர்பானம் குடிப்பதையே தவிர்க்கணும் மண்பானையில் சமைத்து சமைத்து ருசிக்கணும் நம்ம ருசிக்கணும் அது மனம் வீசும் உணவாக இருக்கணும் அது மனம் வீசும் உணவாக இருக்கணும்
உலக மக்கள் உழவனைய இறைவனாக வணங்கணும், உலக மக்கள் உழவனைய இறைவனாக வணங்கணும், இதை உணர்ந்தவன் தான் உலகத்திலே மனிதனாக இருக்கணும், மனிதனாக இருக்கணும். அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, இவ்வளோ நேரம் நீங்கள் நம்ம நண்பர் திரு கார்த்திகேயன் அவர்கள் பேசினதையும் அவரோட அழகான பாடலையும் கேட்டிருப்பீங்க. விவசாயத்துக்கு முக்கியத்துவம் தரணும், மழை நீரை சேமிக்கணும், அப்படி பல நல்ல கருத்துக்களை நமக்கு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ நேரம் இந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம கார்த்திகேயனோட நம்ம பார்த்துருக்கோம். நம்ம இனிமேல் இதே மாதிரி சிறுதானியம் விளைவிக்கணும், உழவுக்கு வந்து நம்ம வந்தனை பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொடர்வது நம் வீட்டில் மருந்தகம் பகுதி. இதில் செங்கல்பட்டை சேர்ந்த தமிழ்ச்செல்வி ஜெகதீசன் அவர்கள் காய்கறிகள் மூலிகை செடிகளை கொண்டு சாறு மற்றும் தேநீர் தயாரிப்பது பற்றி சொல்கிறார். வாருங்கள் பார்ப்போம். அடுத்துதான் நம்ம செம்பருத்தி பூ தேநீர் செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருட்களை நான் முதல்ல சொல்லிடுறேன். ஒற்றை செம்பருத்தி பூ, அதை தான் நம்ம இதுக்கு எடுத்துக்கணும். ஒற்றை செம்பருத்தி பூ ஒரு அஞ்சு போல எடுத்துக்கோங்க. இனிப்புக்கு நாட்டு சர்க்கரை. டீ தயாரித்து முடித்த உடனே அடுப்பை அணைச்சிட்டு பிழிஞ்சு விடுறதுக்கு எலுமிச்சை சாறு. இப்போ அடுப்பில் தண்ணி ஊற்றிடுறேன். நாட்டு சர்க்கரையே இதில் போட்டுக்கிறேன். இனிப்புக்கு இதை நல்லா கொதித்து வரும்போது இந்த செம்பருத்தி பூக்களை போட்டுடணும். ஆனால் செம்பருத்தி பூவை இப்படியே நம்ம போடக்கூடாது. இந்த நடுப்புற இருக்கிற அந்த மகரந்த இதெல்லாம் எடுத்துடணும். இந்த மகரந்த காம்பு இருக்கு இல்லைங்களா, அது இந்த காம்பு எல்லாத்தையுமே எடுத்து போட்டுடணும். வெறும் இதழ்களை மட்டும்தான் நம்ம போடணும். இந்த செம்பருத்தி பூ வந்து இதயத்திற்கு இதமானது. இதய நோய் இருக்கிறவங்க, இதயம் பலவீனமாக இருக்காங்க, அவங்கெல்லாம் இந்த செம்பருத்தி பூவை தொடர்ந்து குடிக்கலாம். அப்புறம் மாதவிலக்கு கோளாறு, முக்கியமாக பெண்களுக்கு மாதவிலக்கு கோளாறு, அது வந்து ரொம்ப சரிப்படுத்தும். இது ஒரு மண்டலம் போல் தொடர்ந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த மாதவிலக்கு தொல்லை வந்து சரியாகும். அப்புறம் வாயில் புண்ணு இருந்தால் அதுவும் வந்து சரியாகும். இந்த செம்பருத்தி பூ இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் அதில் இந்த செம்பருத்தி இதழ்களை அதில் நான் போட்டுடுறேன். இது வந்து பூவை வந்து போட்டு நம்ம கொதிக்க விடக்கூடாது. அடுப்பை அணைச்சிட்டு பூவை போட்ட உடனே அடுப்பை அணைச்சிடணும். இப்போ அடுப்பை அணைச்சிடுறேன். ஒரு ஐந்து நிமிஷம் கழித்து நாம் இதை வடிகட்டிக்கலாம். அடுப்பை அணைச்ச உடனே நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு அஞ்சு நிமிஷம் அது ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம வடிகட்டிக்கலாம். இந்த செம்பருத்தி பூவை தீநீர் மாதிரி தயாரிக்காமல் நம்ம குளியலுக்கு கூட பயன்படுத்தலாம். நல்லா அரைச்சிட்டு தலைக்கு போட்டுக்கலாம், உடலுக்கும் போட்டு குளிக்கலாம். செம்பருத்தியை வந்து பச்சையாகவும் ஜூஸ் எடுத்து நம்ம சமையலில் கூட பயன்படுத்திக்கலாம். இந்த சிரப்லாம் பயன்படுத்துவோம் இல்லைங்களா, ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ்க்கு பதிலாக கலர் வரத்துக்கு, கேசரி கலர்றதுக்கு, அதில் கூட நம்ம இதனோட சாரை நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த செம்பருத்தி பூ ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஊறிட்டு நம்ம வடிகட்டிடலாம். இப்போ எலுமிச்சை சாறு இதில் சில துளிகள் பிழிஞ்சு விடணும். பெண்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் இந்த டீ. மாதவிலக்கு தொந்தரவு பெரும்பாலான பெண்களுக்கு இன்று இருக்குது. அது இல்லாத ஆளுங்களே இல்லைன்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு 48 நாள் தொடர்ந்து இது எடுக்க அந்த தொந்தரவுகள்லாம் சரியாகும். இப்போ செம்பருத்தி பூ தீநீர் தயாராகிடுச்சு. இதை குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பருகலாம். இந்த டீயை நம்ம பக்கத்திலே கிடைக்கும் இந்த செம்பருத்தி பூ. கிடைக்காதவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டேருந்து தோட்டத்திலேருந்து சொல்லி வச்சு தினமுமே வாங்கி நீங்கள் இதை பருகலாம். தினம் ஒரு தீநீர். அந்த வகையில் செம்பருத்தி பூ தீநீரை நீங்கள் குடிச்சு பாருங்கள். சுவை ரொம்ப அருமையாக இருக்கும்.